நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். உங்களோடு கூட ஒரு வார்த்தையை சிந்திக்க இந்த வேளையிலே முற்படுகின்றேன். திருப்பாடல்களின் தொகுப்பு 24 திருப்பாடல் 1 கவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே உரியன. இந்த திருமொழியை சிந்திக்கின்ற வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைத்த போது அதற்கு முன்பாக அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. கடவுள் இதில் எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை வெட்டாம் தரையிலிருந்து பிரித்தார், இருளை அகற்றி ஒளியை கொடுத்தார், வாழ்வற்று இருந்த இந்த உலகிற்குள்ளாக வாழ்வை கொடுத்தார். மனிதன் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனு குலத்திற்கென்று கடவுள் இந்த உலகத்தை ஆசீர்வதித்து இதை மனிதரிடத்திலே ஒப்புவித்தார். இந்த உலகை மனிதர் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, கடவுள் கொடுத்த வாய்ப்புகள், கடவுள் கொடுத்திருக்கின்ற வளங்களை முறையாய் பயன்படுத்துகின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இங்கே இருக்கின்ற நீர், நிலம், காற்று அனைத்துமே கடவுளால் படைக்கப்பட்டவை. அது கடவுளின் திருப்பெயரை மாட்சிப்படுத்துவதற்கென்று அவற்றை படைத்திருக்கின்றார். அவற்றுள் ஒன்றாகத்தான் இந்த மனுக்குலம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்குலம் தான் வாழுகின்ற போது எல்லாம் தனக்குரியது என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை ஆண்டவர் கொடுத்தபோது இதை ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கென்று இல்லாமல் இந்த முழு மானுடமும் வாழ்வு பெறுவதற்கென்று இந்த மண்ணுலகை ஆசீர்வதித்து கொடுத்தார். நீங்கள் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே பழுகி பெருகுதல், இதை பண்படுத்துதல், பாதுகாத்தல் என்ற பொறுப்பையும் மனு குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த பண்படுத்தல் பாதுகாத்தல் என்பது தலைமுறை தோறும் நிகழ வேண்டிய ஒன்றாயிருக்கின்றது. ஒரு படைப்பு தொடர்ந்திருத்தல் என்பது கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணுலகம் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் கடவுள் படைத்த படைப்புகளை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் அவைகளோடு இசைந்து வாழ்வதற்கான பொறுப்பும் உடையவராக மனிதர் இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற போது கடவுள் சூரியனை படைத்தார். அந்த சூரியனிலிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் படைத்தார். ஒளி என்பது இருளை அகற்றுவதற்காக கொடுத்தார், வெப்பம் குளிரை அகற்றுவதற்கு கொடுத்தார். அது பிற உயிரினங்கள் வாழ்வதற்கு அவை பயன்படுகின்றன. மரங்கள் வாழ்வதற்கு சூரிய வெப்பம் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. மரங்கள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன. இந்த மரம் வாழ்வதற்கு மண்ணும் நீரும் இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன. ஆகவே மனித வாழ்வு என்பது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது இந்த மண் எனக்கு வேண்டாம் என்று எண்ணுவதோ, நீர் எனக்கு வேண்டாம் என்று எண்ணுவதோ, மரம் எனக்கு வேண்டாம் என்று எண்ணுவதோ, சூரியன் எனக்கு வேண்டாம் என்று எண்ணுவதோ இங்கே மனித வாழ்வுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கின்றது. எல்லாம் இருந்தால் மட்டுமே இங்கே மனுக்குலம் வாழ முடியும். இப்படி இருக்கின்ற போது படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்புகள் எனக்கானவை மட்டும் அல்ல, இன்று நான் பயன்படுத்தி கொள்ளுகின்ற இந்த வளங்கள் என்னுடைய முன்னோர்களாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இதை பண்படுத்தியிருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள். எனக்கடுத்து இந்த அடுத்த தலைமுறை இதை பயன்படுத்தி கொள்வதற்கு இதை நான் பாதுகாத்து தர வேண்டும் என்ற பொறுப்பான்மையுடையவர்களாக இருந்தார்கள். அப்படி சுதந்திர போராட்டம் என்பதும் இந்திய திருநாட்டை இந்திய மண்ணின் மக்களுக்கு என்று பாதுகாத்து கொடுப்பதற்காக ஆங்கிலேய வெள்ளாதிக்கம் நிறைந்த அந்த மக்களை விரட்டியடித்து காலனி ஆதிக்க அந்த நிலையிலிருந்து இந்திய மக்களை பாதுகாத்ததோடு இந்த மண்ணின் வளங்களை பாதுகாத்து கொடுத்தார்கள்.
இவற்றையெல்லாம் இன்று நாம் பயன்படுத்தி கொண்டு சுகமாய் வாழுகின்ற நாம் இவற்றை அடுத்த தலைமுறைக்கென்று பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதே பொருளாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மின்சார பற்றாக்குறை ஏற்பட்ட போது சூரிய சக்தி என்று சொல்லி இந்த சோலார் சிஸ்டம் என்கின்ற முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த சோலார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்ட போது மின்சாரம், நீர் மின்சாரம், அனல் மின்சாரம், அணு மின்சாரம் இவைகள் அதிகமாக தேவைப்படவும் இல்லை. அதற்காக அணு உலை நிறுவப்படவோ அதனாலே வெடி விபத்துகளோ மனு குலத்திற்கும் பிற படைப்புகளுக்கும் ஆபத்துகளோ இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்று அணு உலைகள் எங்கு பார்த்தாலும் நிறுவப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் மின்சார கோபுரங்கள், உயர்மின் அழுத்த அந்த கடத்திகள் எங்கு பார்த்தாலும் நிறுவப்பட்டிருக்கின்றன. கடவுள் சூரியனிலிருந்து வெப்பத்தை கொடுக்கிறார், ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளியை பயன்படுத்தி கொண்டு இந்த வெப்பத்தை பயன்படுத்தி அதை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கான அறிவையும் மனிதருக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். இப்படி இருக்க இந்த மனுக்குலம் சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்ப ஆற்றலை சரிபடுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தப்பட்ட அறிவியல் துணையோடு அதை பயன்படுத்தி கொள்ள தவறி பொருளாதார சுரண்டல்களுக்கும் முதலாளித்துவ வளர்ச்சிக்கும் என்று இங்கே ஒரு முறைகேடான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி இந்த மனுக்குலத்திற்கும் பிற படைப்புகளுக்குமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலிருந்து இந்த மனுக்குலத்தை, இந்த படைப்புகளை பாதுகாத்திட நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் வாழுகின்ற இந்த காலங்களிலே நம்முடைய மூதாதையர்களாலே இரத்தம் சிந்தப்பட்டு பாதுகாத்து கொடுக்கப்பட்ட இந்த மண், இந்த நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய இயற்கை இவையெல்லாம் நம்மை விட்டு போகின்ற ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு காலத்திற்குள்ளாக இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய படைப்புகளையும், நம்முடைய மண்ணின் வளத்தையும், நீர் வளத்தையும், காடுகள், மரங்கள், எல்லா விதமான வளங்களையும் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இவை நமக்குரியது மட்டுமல்ல, இவை அடுத்த தலைமுறைக்கானது. ஆகவே நாம் பயன்படுத்தி கொள்ளுகின்ற இந்த இயற்கை வளங்கள் என்பது நம்முடைய மூதாதையர்களாலே கொடுக்கப்பட்டது என்று சொல்வதை விட நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறையினரிடத்திலிருந்து நாம் இதை கடனாக பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த பொறுப்புள்ளவர்களாக பெற்றுக்கொண்ட இந்த கடனை நாம் அடுத்த தலைமுறையினத்திலே மீண்டுமாக பாதுகாத்து அதை, அந்த கடனை ஒப்படைக்கின்ற கடனாளிகளாக இருக்கின்றோம். நாம் கடவுளிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த நல்ல ஈவுகளை அடுத்த தலைமுறைக்கென்று பாதுகாத்திட கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆசிகளையும் வளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்திட நாம் பொறுப்புள்ள பணியாளர்களாக, நாம் குத்தகைதாரர்கள், இது நமக்கு சொந்தமானது அல்ல, நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது கடவுளுடையது, இது அனைத்து படைப்புகளுக்குமானது, அடுத்த தலைமுறைக்கானது என்கின்ற சிந்தனையோடு இந்த மண்ணின் வளங்களையும் அனைத்து ஆசிகளையும் கடவுளின் திருப்பெயரை முன்னிட்டு அடுத்த தலைமுறையினருக்கு பொறுப்பாண்மையோடு இதை காத்து கொடுத்திட இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற பொறுப்பாண்மையிலே நாம் நிலைத்து நிற்கவும், இதை மேற்கொண்டு போராடி இதை பாதுகாத்திடவும் நமக்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் பலனையும் நல் வரங்களையும் ஆண்டவர் தாமே தம்முடைய ஆவியானவர் வழியாக தந்தருள்வாராக. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமேன். அனைவருக்கும் தோத்திரம். அனைவருக்கும் நன்றி.